வெல்கம் டு மூவி எஃப்டிஎஃப்எஸ். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான இயக்குனர் பேரரசு இயக்கத்தில் வெளிவந்த எல்லா படங்களோட பட்ஜெட், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மற்றும் அந்த படங்களோட ரிசல்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னு இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திருப்பாச்சி படத்தோட பட்ஜெட் 10 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 38.95 கோடி ரூபாய். இந்த படம் ஒரு பிளாக்பஸ்டர் திரைப்படம். சிவகாசி படத்தோட பட்ஜெட் 12 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 42.15 கோடி ரூபாய். இந்த படம் ஒரு பிளாக்பஸ்டர் திரைப்படம். திருப்பதி படத்தோட பட்ஜெட் 15 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 26 கோடி ரூபாய். இந்த படம் ஒரு ஆவரேஜ் திரைப்படம். தர்மபுரி படத்தோட பட்ஜெட் 8.40 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 22.10 கோடி ரூபாய். இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். பழனி படத்தோட பட்ஜெட் 7 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 18 கோடி ரூபாய். இந்த படம் ஒரு ஹிட் திரைப்படம். திருவண்ணாமலை படத்தோட பட்ஜெட் 7 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 10.12 கோடி ரூபாய். இந்த படம் ஒரு ஃப்ளாப் திரைப்படம். திருத்தணி படத்தோட பட்ஜெட் 8 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 13.15 கோடி ரூபாய். இந்த படம் ஒரு ஃப்ளாப் திரைப்படம். சாம்ராஜ்யம் 2 சன் ஆஃப் அலெக்சாண்டர் படத்தோட பட்ஜெட் 5 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 8 கோடி ரூபாய். இந்த படம் ஒரு ஃப்ளாப் திரைப்படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த மூவி எஃப்டிஎஃப்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.